ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேக் டெக் ஃபேக்ட்ரி. இன்றைக்கி இந்த வீடியோ ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லலாம். ஸோ நேற்றை பற்றி நம்ம பிக் பில்லியன் டேஸ் ஃப்ளிப்கார்ட்டில் என்னென்ன சேல்ஸ்லாம் போகுது, அதில் டாப் என்னென்ன கேஜெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்கவுண்ட்டில் போகுதுன்னு நான் நேற்று வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அந்த ஒரு டாபிக் வச்சுருக்கோம். ஸோ அதில் வர நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா MBBS வரும், MBBS KBBS அந்த மாதிரிலாம் வரும். MBB இன்டர்நெட் ஸ்பீடு. இப்போது என்கிட்ட சில பேர் கேட்டிருந்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் போட்ட பிளான் பார்த்தீங்கன்னா 10 MBPS ஸ்பீடு, ஆனால் எனக்கு வர்றது பார்த்தீங்கன்னா KBBSல தான் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி தான் ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த MBBS பற்றி உங்களுக்கு ரொம்ப ஒரு தெளிவான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எல்லா டெக்னிக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கடைசியில் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த இன்டர்நெட் ஸ்பீடு எப்படி உங்களுக்கு வருது நான் சொல்கிறேன் பாருங்கள். கம்ப்யூட்டர் அந்த ஒரு பர்டிகுலரில் பார்த்தீங்கன்னா மெயினானது பிட்ஸ் அண்ட் பைட்ஸ் தான். ஸோ பிட்ஸ் அண்ட் பைட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிட்ஸ் அதாவது பி ஸ்மால் பியில் வரும், அது பார்த்திங்கன்னா பிட்ஸ். பைட்ஸ்னால் பெரிய கேபிட்டல் பியில் வரும், அது பார்த்திங்கன்னா பைட்ஸ். ஸோ பிட்ஸுக்கும் பைட்ஸுக்கும் இந்த ஆல்ஃபபெட்டில் வித்தியாசம் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8 பிட்டு சேர்ந்தால் ஒரு பைட், அதாவது 8 பிட்ஸ் ஸ்மால் பி பிட்ஸ் சேர்ந்தால் உங்களுக்கு ஒரு பைட் கிடைக்கும். 8 பிட்ஸ் சேர்ந்தால் ஒரு பைட் உங்களுக்கு கிடைக்கும். அதை எப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 பிட்டு சேர்ந்தால் 0 பிட் வரும், அதே 8 பிட்டு ஸ்மால் பி சேர்ந்தால் உங்களுக்கு 8 பிட்டு ஸ்மால் பி சேர்ந்தால் 1 பைட் கிடைக்கும், அதாவது பி. பின்னு வரும் பாருங்கள், நீங்கள் இன்டர்நெட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா மேலே பின்னு வரும், கேபிக்கு கீழே, அது 1 பைட். ஓகேவா, அதே 1000 பைட் சேர்ந்தால் 1 கிலோபைட், அதாவது கேபி. கேபின்னு சொல்லுவாங்க பி, லார்ஜ் பி. 1000 பி சின்ன பைட் சேர்ந்தால் கேபி, கிலோபைட், அதாவது கேபின்னு சொல்லுவாங்க. அதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் பைட் சேர்ந்தால் உங்களுக்கு 1 MB, அதாவது என்னன்னு சொல்லணும்னா 1024 KB சேர்ந்தால் உங்களுக்கு 1 MB. எம்பி கேபியில் பார்த்திங்கன்னா ஸ்மால் பி இருக்கும், அது எம்பி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிலோபைட்டு, மெகாபைட்டு, ஜெகாபைட்டு, டெராபைட்டு வரைக்கும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் தான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பிளான் சூஸ் பண்ணிங்கன்னா, இப்போது ஒரு இன்டர்நெட்டுக்கு ஒரு 10 MBPS 8 MBPS பிளான் சூஸ் பண்ணிங்கன்னா, அது பிளான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்க சொல்லும்போது பார்த்திங்கன்னா 8 MBPS பிளான் சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு டவுன்லோட் ஸ்பீட் பார்த்திங்கன்னா ஒரு 1 MBPS தான் வரும். அது எப்படினா உங்களோட பிட்ஸ்க்கும் பைட்ஸை வச்சு தான் சொல்லுவாங்க. டவுன்லோட் ஸ்பீட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 MBPS தான் கிடைக்கும். ஸோ அது என்னன்னு இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் 8 MBPS அப்படி ஒரு பிளான் போட்டிருந்தீங்கன்னா அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிவைடட் பை 8. நீங்கள் எந்த ஒரு பிளான் போட்டிருந்தாலும் அது டிவைடட் பை 8. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 40 MBPS ஸ்பீடு ஒரு பிளான் போட்டிருக்கீங்கன்னா அது பியில் கொடுத்துருப்பாங்க அவங்க. ஸோ இந்த ஒரு இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா பி தான் கொடுப்பாங்க, லார்ஜ் பி கொடுக்க மாட்டாங்க, பைட்ஸ்ன்றது கொடுக்க மாட்டாங்க, பிட்ஸ் ஒன்லி தான் கொடுப்பாங்க. சரி, பைட்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அது வேறு எங்கேயோ போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிட்ஸ் ஸ்மால் பியில் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த பிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது 40 MBPS பர் செகண்ட் சொல்லுவாங்க, ஆனால் அது கிடையாது. 40 MBPSனா இப்போ 40 MBPS எம் பெரிய பி வந்து உங்களுக்கு 40 MBPS அப்படியே வரும், அது அவங்க சின்ன பி தான் கொடுப்பாங்க. 40 MBPS அப்படி கொடுத்தாங்கன்னா அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 MBPS டிவைடட் பை 8. ஸோ ஏன்னா ஒரு பைட்டுனா 8 டிவைடட் பை 8 வரும், 8 பைட்ஸ் இருந்தால் தான் ஒரு பிட்டு, 8 பிட்ஸே இருந்தால் உங்களுக்கு ஒரு பைட்டே வரும். அதனால தான் நீங்கள் அந்த மாதிரி கால்குலேட் பண்ணணும். ஸோ நீங்கள் 40 MBPS பிளான் போட்டிருந்தீங்கன்னா 8 40 டிவைடட் பை 8 போட்டிங்கன்னா உங்களுக்கு 5 MBPS ஸ்பீட் பர் செகண்டில் வரும். அதே நீங்கள் 8 MBPS பிளான் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா
8 Mbps பை 8 வரும். 8 போச்சுன்னா 1 Mbps பர் செகண்ட் வரும், இல்லைனா அதுக்கும் கீழே தான் வரும். அதை கீழே நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 5 Mbpsல ஒரு பிளான் போட்டிருக்கீங்க, இல்லை 10 Mbpsல ஒரு பிளான் போட்டிருந்தீங்கன்னா 10 ÷ 8 உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே வரும் பாருங்கள். 10 ÷ 8 அதுதான் உங்களோட பிளான், டவுன்லோட் ஸ்பீட் அதுதான் வரும். ஸோ ஒரு பிளான் நீங்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்லணுன்னா, ஒரு பிளான் போட்டிருக்கீங்க, இதை நீங்கள் 100 Mbps பிளான் போட்டிருந்தாலும் உங்களுக்கு 100 ÷ 8 வரும். அப்புடின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12.5 Mbps பர் செகண்டுக்கு வரும். இதை நீங்கள் 5 Mbps போட்டிருந்தீங்கன்னா 5 ÷ 8 போகும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 Mbpsக்கும் கீழே 3 Mbps ஸ்பீடில் தான், 3 Mbps இல்லை 300 kbps ஸ்பீடில் தான் வரும். ஏன்னா அந்த சின்ன பி தான் இந்த இன்டர்நெட் கால்குலேஷனில் வருது. ஸோ இந்த MBPS பைட்ஸ் அண்ட் பிட்ஸ் இதோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் இண்டர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அப்புறம் எல்லாத்துக்கு விடுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த பிட்ஸ் அண்ட் பைட்ஸ் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது டவுட் இருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கான ஒரு ரிப்ளை கொடுப்பேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. தேசம் தமிழில் இன்பம் புகழில். டாடா, பபாய்.